வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள், ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வளம் வருவோம். வரலாற்றில் இன்று மார்ச் 26ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 590ஆம் ஆண்டில் பேரரசர் மௌரிஸ் தனது மகன் தியோடிசியஸை பைசாந்திய பேரரசின் இணை பேரரசராக அறிவித்தார். 1027ஆம் ஆண்டில் 2ஆம் கொன்ராட் புனித ரோமை பேரரசராக முடிசூடினார். 1169ஆம் ஆண்டில் சலாகுதீன் எகிப்தின் தளபதியாக நியமிக்கப்பட்டார். 1431ஆம் ஆண்டில் பிரெஞ்சு வீராங்கனை 19 வயது ஜோன் ஆஃப் ஆர்க் மீதான முன் விசாரணைகள் ஆரம்பமாகின. 1484ஆம் ஆண்டில் வில்லியம் காக்ஸ்டன் ஈசாப்பின் நீதி கதைகள் நூலை மொழிபெயர்த்து வெளியிட்டார். 1552ஆம் ஆண்டில் குரு அமர்தாஸ் சீக்கியரின் 3வது குருவானார். 1812ஆம் ஆண்டில் வெனிசுவேலாவின் கரக்கஸ் நகர் 7.7 அளவு நிலநடுக்கத்தில் அழிந்து போனது. 1872ஆம் ஆண்டில் கலிபோர்னியாவில் லோன் பைன் என்ற இடத்தில் 7.2 ரெக்டர் அளவு நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டது. 1913ஆம் ஆண்டில் முதலாம் பால்கன் போரில் பல்கேரிய படைகள் ஆட்ரியோனோபோல் நகரை கைப்பற்றின. 1917ஆம் ஆண்டில் முதலாம் உலகப் போரில் காசா பகுதியில் இடம்பெற்ற முதலாவது சமரில் பிரித்தானிய படைகளின் முன்னேற்றம் சுமார் 17,000 துருக்கியர்களால் தடுக்கப்பட்டது. 1934ஆம் ஆண்டில் ஐக்கிய இராஜ்யத்தில் வாகன ஓட்டுநர்களுக்கான சோதனை முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் போலந்தில் அவுட்ஸ்விச் வதை முகாமிற்கு முதல் தடவையாக பெண் சிறை கைதிகள் கொண்டு செல்லப்பட்டனர். 1954ஆம் ஆண்டில் மார்சல் தீவுகளில் உள்ள பிக்கினி திட்டில் அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்டது. 1958ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்க இராணுவம் எக்ஸ்ப்ளோரர் 3 விண்கலத்தை ஏவினர். 1971ஆம் ஆண்டில் கிழக்கு பாகிஸ்தான் பாகிஸ்தானிடம் இருந்து விடுதலையை அறிவித்தது. வங்காளதேச விடுதலை போர் ஆரம்பமானது. 1979ஆம் ஆண்டில் அன்வர் சதாத், மெனாசெம் பெகின், ஜிம்மி கார்ட்டர் ஆகியோர் வாஷிங்டனில் எகிப்திய இஸ்ரேல் ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட்டனர். 1997ஆம் ஆண்டில் ஸ்வர்க்கத்தின் வாயில் என்ற மத குழுவில் தற்கொலை செய்து கொண்ட 39 பேரின் உடல்கள் கலிபோர்னியாவில் கண்டெடுக்கப்பட்டன. 1998ஆம் ஆண்டில் அல்ஜீரியாவில் 2 அகவைக்கு உட்பட்ட 32 குழந்தைகள் 52 பேர் கத்திகளாலும் வாள்களாலும் வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர். 2000ஆம் ஆண்டில் விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவின் அரசு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். 2005ஆம் ஆண்டில் சீனாவின் பிரிவினைக்கு எதிரான சட்டத்திற்கு எதிராக 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரையான தாய்வான் மக்கள் தாய்பே நகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2006ஆம் ஆண்டில் மியான்மரின் புதிய தலைவராக நாய்விடோ என்ற புதிய நகரம் இராணுவ ஆட்சியாளர்களால் அறிவிக்கப்பட்டது. 2010ஆம் ஆண்டில் தென்கொரியாவின் கடற்படை படகு ஒன்று மூழ்கடிக்கப்பட்டது. 46 மாலுமிகள் உயிரிழந்தனர். 2015ஆம் ஆண்டில் சவுதி அரேபியா ஏமன் மீதான இராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்தது. இந்நடவடிக்கையில் 1000ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். மேலும் மார்ச் 26ஆம் நாளானது வங்காள தேசத்தின் விடுதலை நாளாகவும் மாலே நாட்டின் மாவீரர் நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.